சோடா பாட்டில் நீரூற்று. உயர் அழுத்தம் மற்றும் வாயுவின் பின்னுள்ள அறிவியல் மூலம் அழகான நீரூற்ற எப்படி செய்யறதுன்னு இந்த காணொலியில் பார்க்கலாம். இதற்கு தேவையானது குளிர்ந்த பிளாஸ்டிக் சோடா பாட்டில் மற்றும் புதிய சிரஞ்சு ஊசி. இயல்பாகவே சோடா பாட்டில் கடினமாக இருக்கும். அது குலுக்கினாலும் அதில் இருக்க சுருக்கப்பட்ட காற்று நம்மளால் பார்க்க முடியாது. இதற்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாட்டில் உள்ள இருக்க கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் உயர் அழுத்தம்தான். இது போன்ற ஒரு ஊசியை எடுத்து பாட்டிலின் மேல் பகுதியில் துளை போடணும். அதற்கப்புறம் என்ன நடக்குது என்பதை நம்ம கவனமாக பார்க்கணும். ஒரு அழகான நீரூற்று வெளியே வருவதை நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் பாட்டில் உள்ள வாயு குமிழ்கள் மேலே உயர்வதையும் நம்ம கவனமாக பார்க்கணும். இந்த நீரூற்று ஏற்படுவதற்கான காரணம் என்ன? நம்ம துளை ஏற்படுத்தும் போது பாட்டில் உள்ள குறைந்த அழுத்தம் ஏற்படுது. இந்த குறைந்த அழுத்தம் பாட்டில் உள்ள இருக்க வாயுக்களை குமிழியாக மேலே உயர்த்துது. இதுதான் இந்த நீரூற்று ஏற்படுவதற்கான காரணமாக இருக்கிறது. அழுத்தம் மற்றும் வாயுவின் பின்னுள்ள அறிவியல் சுவாரஸ்யமான ஆர்வமான இது போன்ற செயல்களுக்கு நம்மை வழிநடத்திட்டு செல்லுதுங்க. இது மாதிரி பல துளைகளை நம்ம ஏற்படுத்திக்கலாம். இதெல்லாம் பார்ப்பதற்கே ரொம்ப அழகா இருக்கு. கீழே துளை போட்டால் நீரூற்று நீண்ட நேரத்துக்கு நிலைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு அந்த நீரூற்று எல்லாம்.